நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ரைஸ் தலா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் ஜாஷ்வா டிவி நேயர் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேளையிலும் கதை கேட்பதற்கு முன்பாக நம்ம கண்களை மூடி ஏசப்பா எங்களோடு பேசுங்கப்பான்னு சொல்லி கேட்போம். எத்தனையோ இரத்த சாட்சிகள் நமக்கு முன்பாக மறித்து போயிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துருக்கு, இத்தனை பாடுகள் நம்ம சகித்திருக்கிறோமா சொல்லி இந்த கதையின் மூலமாக ஏசப்பா என்னோடு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். அன்பின் பரலோகப்பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் ஆண்டவரே அருமையான கதைகளை கேட்பதற்கு நீர் கொடுத்த நல்ல வழிவாசல்களுக்காக நாங்கள் திறந்து கொடுக்கிறோம். திறந்து கொடுத்தீரப்போ அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் எத்தனையோ பேர் இந்த சரித்திரங்கள்லாம், இந்த கதைகளில் உண்மையான இந்த சம்பவங்கள்லாம் ஏதோ புக்கை போய் நாங்கள் தேடி வாசிக்க போகிறதில்லை. ஆனால் கிருபியாக இப்படிப்பட்ட திறந்த வாசலே ஜாஷ்வா டிவி மூலமாக நமக்கு அன்று இப்படி திறந்த வாசலை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அந்த அன்புக்காக ஆண்டர் நம்ம நன்றி செலுத்துவோமா. இந்த வேளையில் கூட ஏசப்பா என்னோடு பேசுங்கன்னு சொல்லின்னு கேட்போம். ஒரு கதையின் மூலமாக, சத்தியத்தின் மூலமாக என்னோடு பேசுங்கன்னு சொல்லி கேட்போம். அடியில் மறைத்துன்னு வெளிப்படுங்கப்பா. ஆசீர்வதி மன்னத்தை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. இந்த பள்ளத்தாக்குலையா என்னை போட போகிறீங்க? வேண்டாம் வேண்டாம், அங்கே எப்படி இருக்கும், நரிகள்லாம் ஓநாய்கள்லாம் இருக்கும், அது எல்லாம் என்னை பட்சித்து போட்டுருமே, வேண்டாவே வேண்டாம். இந்த பள்ளத்தாக்கில் என்னை போட்டு விடாதீங்க தயவு செய்து. உங்களுக்கும் என்னே போல் உங்கள் பையங்கள்லாம் இருப்பாங்களா, பசங்க இருப்பாங்களா? தயவு செய்து என்னை வேண்டாம் வேண்டாம், என்னை எப்படியாவது என்னை விட்டுடுங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அருமையான ஒரு சிறு பையன் என்னச்சா ஜேமி டக்லஸ்ன்னு சொல்லி அருமையான ஒரு சிறு பையன் இருந்துச்சுன்னா கதறான், கதற கூக்குரல். இதே போல் நம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஆபத்து நிலைமையில் இருந்தால் நம்முடைய உள்ளங்கள் நம்ம எப்படி கதறும், எவ்வளோ வேதனைப்படும். இங்கிலாந்து தேசத்தில் அருமையாக முதலாம் சார்லஸ் அவர் வாழ்ந்து வந்தார். அவர் தான் இங்கிலாந்து தேசத்தை என்ன செய்தார், இங்கிலாந்து தேசத்தை தன் கைக்குள்ள ஒரு ராஜாவாக என்ன செய்தார், அரசாண்டு வந்தார். அப்போ அரசாண்டு வரும்போது ஸ்காட்லாந்தில் வந்து ஒரு கூட்டம், ஒரு சிறு கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டத்துக்கு பேர் உடன்படிக்கைக்காரர் சொல்லி கூட்டம் இருந்தது. ஏன்னா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறிக்கவும் ஆயத்தம் சொல்லி அந்த தைரியத்தோடு ஆண்டவருக்காக என்ன செய்தாங்க, வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுடைய திட்டம் என்னென்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, ரெண்டு காரியத்தை வந்து சொல்லுவாங்க. இந்த விக்கிரக ஆராதையிலேருந்து நம்ம சபை என்ன செய்யணும், பாதுகாக்கப்படணும். அந்த நாட்களில் முதலாம் சார்லஸ் காலத்தில் விக்கிரக ஆராதனை என்ன செய்து காணப்பட்டுச்சு. மேரி மாதாவை என்ன செய்தாங்க, வணங்கி வந்திருந்தாங்க. மேரி தான் ஒரு காட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தான் என்ன செய்தாங்க, வணங்கி வந்தாங்க, அவங்க தான் வழிபட்டு வந்தாங்க. அந்த இதை மாற்றி இது விக்கிரக ஆராதனை, நம்ம பத்து கற்பனையில் முதலாம் கற்பனை என்னதான், விக்கிரக ஆராதனை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை தான் நம்ம என்ன செய்யணும், ஆராதிக்கணும். விக்கிரகம் நமக்கு என்னது, தெய்வம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் கற்பனையிலே ஆண்டு நினைச்சது தெளிவாக ஆண்டு நினைச்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. விக்கிரக ஆராதனை ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதை இந்த உடன்படிக்கைக்காரன் சொல்கிறவங்க அவங்க என்ன செய்தாங்க, அப்போ இதை வந்து அந்த விக்கிரக ஆராதனை வெறுத்து இயேசுவே என்ன செய்தாங்க, வணங்கி வந்தாங்க. அதனால் அந்த சபைக்குள்ளே அந்த விக்கிரக ஆராதனை இருக்குதே, அது வேண்டாம், அது நீக்கப்பட வேண்டும், அந்த சபை என்ன புதுப்பிக்கப்படணும், ஒரு இயேசுவின் சபையாக அது உருவாகணும்னு சொல்லி அவங்க பாரத்தோடு நினச்சிதாங்க ஜெபித்து கொண்டு வந்தாங்க. அதற்காக அவங்க நினச்சி இரத்த சாட்சியாக நினச்சி கூட மறித்தாங்க. ரெண்டாவது அவர்கள் காணப்பட்டது
விசுவாசத்திற்கு எதான் காரணம், அடிப்படை வந்து என்னது, இந்த வேதாகமம் தான். இந்த வேதாகமத்தை வாசிக்க வாசிக்க நம்ம என்ன செய்யும், விசுவாசத்தில் மனுஷன் வளர்ந்து பெருகணும், வேறு எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வாசிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு தீர்மானத்தை வச்சுருந்தாங்க. ஒன்று விக்கிரக ஆராதனை நம்ம சபையில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ரெண்டாவது விசுவாசத்துக்கு காரணமான அந்த வேதத்தை, அந்த பைபிளை என்ன செய்யணும், அதிகமாக நேசிக்கணும், அதை வாசிக்கணும், அதன்படி நம்ம என்ன செய்யணும், நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தீர்மானத்தை என்ன செய்தாங்க வச்சாங்க. அந்த தீர்மானத்தின்படி இந்த உடன்படிக்க காரணம் என்ன செய்தாங்க, நடந்து வந்தாங்க. இது வந்து முதலாம் சார்லஸ்க்கு வந்து என்ன செய்யல, பிடிக்கலை. நம்ம சொன்ன கடவுளை அவங்க என்ன செய்யணும், வணங்க மாட்டேங்கிறாங்களே. யாரை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ, அவங்களும் என்ன செய்தாங்க, தைரியமாக இருந்தாங்களே. அதனால் அவங்க என்ன செய்வாங்க, தீக்கு இரையாக்கப்பட்டாங்க. தீக்கு தீக்குள்ளே போடப்பட்டாலும் ஆண்டரை என்ன செய்தாங்க, அவங்களும் என்ன செய்தாங்க, பாதுகாத்தாங்க. மூன்று பேர் போட்டாங்க, நான்காவது பேராக அங்கே யார் உலாவினாங்க, தேவாதி தேவன் என்ன செய்தாங்க, உலாவி வந்தாங்க. அவங்க முடி ஒன்று கூட கருகாதபடி ஆண்டரை என்ன செய்தாங்க, பாதுகாத்து கொடுத்தாங்க. காரணம், விக்கிரகத்தை வணங்க சொன்னாங்க, இவங்க வணங்க மாட்டேன்னு சொன்னாங்க. அதே போல் இந்த உடன்படிக்கைக்காரர் வந்து என்ன செய்ய பண்ணாங்க, விக்கிரகத்தை வணங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, நாங்கள் வணங்க மாட்டேன்னு சொன்ன உடனே அந்த முதலாம் சார்லஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்கள துன்புறுத்துறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க, அவங்கள வேதனைப்படுத்துகிறாங்க, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க. அதே போல் என்ன பண்ணுறாங்கன்னா, பெற்றோரை விட்டு பிள்ளைகளை பிரிச்சிடுறாங்க. இழந்த சூழ்நிலை பிள்ளைகளை அவங்க என்ன செய்வாங்க, இழக்கக்கூடிய காரியம்லாம் என்ன செய்து நடைபெற்றது, பிள்ளை என்ன செய்வாங்க, கொன்று போட்டுருவாங்க. இல்லைன்னா பிள்ளைகளுக்கு முன்பாக யாரை கொன்று போட்டுருவாங்க, பெற்றோரை என்ன செய்வாங்க, கொன்று போட்டுருவாங்க. இப்படிப்பட்ட காலத்தில் என்ன செய்தாங்க, வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதனால் இந்த உடன்படிக்கைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பயந்து போய் அந்த ஊரை விட்டு அவங்க என்ன செய்வாங்க, காடுகளுக்குள்ளே போய் என்ன செய்தாங்க, ஒளிந்து கொண்டிருந்தாங்க. காடுகளுக்குள்ள அடுத்தப்பில் வேறு நம்ம இது குகைக்குள்ளே என்ன செய்தாங்க, ஒளிந்து போய் என்ன செய்தாங்க, இருந்தாங்க. அந்த இயேசபேல் காலத்தில் நடந்தது போல் தீர்க்கதரிசியில் என்ன செய்தாங்க, 50 பேராக குகையில் என்ன செய்தாங்க, ஒழித்து வைக்கப்பட்டார்கள். அதே போல் இவங்களும் என்ன செய்தாங்க, காடுகளின் குகையிலும் போய் என்ன செய்தாங்க, ஒளிந்தார்கள். அப்படி ஒளிந்து என்ன செய்தாங்க, அங்கே ஆண்டவர் என்ன செய்தாங்க, ஆண்டவர் வணங்கி வந்தாங்க. ஒரு நிறைய ஒரு பெருங்கூட்டமாக அனைவரும் சேர்ந்து என்ன செய்தாங்க, வணங்கி வந்துட்டு இருந்தாங்க. இந்த கூட்டத்தில் ஒருத்தன் தான் வந்து என்னது, ஜேமி டக்லஸ்ஸு. அந்த ஜேமி வந்து ஒரு சிறு பையன். அவன் ஒரு நாள் வந்து இதுக்கு வந்து இந்த கூட்டத்துக்கு தலைவராக இருந்த ஒரு பேர் டாம் ராய். அந்த கூட்டத்துக்கு தலைவராக இருந்த ஒரு பேர் டாம் ராய். இந்த டாம் ராய் வந்து அந்த கூட்டத்துக்கே தலைவர், ஒரு மூத்த தலைவர், வயது முதிர்ந்தவர். அதனால் அவர் தான் அந்த கூட்டத்தை என்ன செய்தார், விசுவாசத்தில் மக்களை வளர்ந்த உடன்படிக்கை கூட்டத்தை விசுவாசத்தில் சோர்ந்து போகாதபடி ஆண்டவருக்காக நம்ம தைரியமாக நிற்கணும், என்ன இழந்தாலும் நம்ம என்ன செய்ய, ரத்த சாட்சியம் மறிப்பதற்கு நம்ம என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி அவர் தான் அந்த கூட்டத்தை என்ன செய்ய நடத்திட்டு வந்தார். அப்போ இவங்கெல்லாம் காட்டில் போய் நுழைஞ்சிருக்காங்க. அந்த ஜேமி வந்து இப்போ ஊருக்குள்ளே இருக்கான், அவங்க பேரண்ட்ஸ் எல்லோரும் ஊருக்குள்ளே இருக்கிறாங்க. இப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இப்போ டாம் ராய் தான் என்ன செய்யுங்க, பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இப்போனா அவன் சேர்ந்த கூட்டத்தார் கொஞ்சம் பேர் என்ன செய்யுங்க, குகைகளை போய் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் என்ன செய்யணும், அந்தந்த நேரத்துக்கு என்ன செய்யணும், போய் சேரணும். அதுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வந்து என்ன செய்ய கொண்டு போய் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. தெரியாதபடி அந்த கூட்டத்துக்கு தெரியாதபடி நினச்சவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த சார்லஸ்க்கு உறுதுணையாக இருந்தது வந்து கிளவர் ஹவுஸ்ன்னு சொல்லி ஒரு மனுஷன். அவர் வந்து என்ன பண்ணினாருன்னா, இந்த கூட்டத்தை கண்டுபிடிக்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருந்தார். யார் யார் அந்த நம்ம விக்கிரகத்தை வணங்காதபடி, மாதாவை வணங்காதபடி, இயேசுங்கிற வணங்குறவங்களாம் என்ன செய்யணும், அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு என்ன செய்யணும், ரத்த சாட்சியை மறிக்க வைக்கிறது இவனுடைய காரியம். அவங்கள என்ன செய்வான், வாழலை வெட்டி அவன் என்ன செய்வான், இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருந்தான். அப்போது இவன் வந்து அந்த கூட்டத்தை என்ன செய்தான், கண்காணிச்சிக்கிட்டே இருந்தான். அந்த குகைக்களை ஒளிஞ்சிருக்கிறவங்கள
அவங்க எங்கே இருக்காங்க எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு சொல்லி என்ன செய்திருக்காங்க, சுற்றி சுற்றி என்ன செய்திருக்காங்க, அவங்களை நோட்டம் போட்டுட்டு எங்கெங்கே யார் யார் அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போகிறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இது வந்து இந்த கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த டாம் ராய் கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். வெளியில் அவன் என்ன செய்யறான், கண்காணிச்சுட்டு கொண்டிருக்கிறான்னு சொல்லி, அந்த கிளவருங்கிறவன் கண்காணிச்சு கொண்டிருக்கிறான்னு சொல்லி நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையை தான் ஒவ்வொருத்தராக என்ன செய்வாங்க, கொண்டு போய் சாப்பாடு கொடுத்துட்ருக்காங்க. அந்த டைமில் யாருக்கு டேன் வந்துச்சு, அந்த ஜாமி டக்லஸ்க்கு என்ன செஞ்சு டேன் வந்துச்சு. உடனே அவன் என்ன செய்கிறான், அந்த சின்ன பையன் அவங்க அம்மாட்ட சாப்பாடு வாங்கிக்கிட்டு அவங்க அம்மா சொல்லி விட்றாங்க, கொண்டு போய் பத்திரமாக போயிட்டு வாயா, சுற்றி என்ன செய்ய நிற்பாங்க நிறைய பேர் கிளவர் கூட்டத்தார் நிற்பாங்க, அதில் நீ என்ன செய்யணும், அந்த குள்ள நரி குழி நரிகளுக்கு நீ என்ன செய்யக்கூடாது, அவங்க கண்களில் படாதபடி நீ கவனமாக என்ன செய்ய, அப்படி கொண்டு போய் என்ன செய்ய சாப்பாடு கொடுத்துட்டு பத்திரமாக திரும்பி வந்திருப்பா, ஏசப்பா உன்னோடு என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க, உன்னை கைவிட மாட்டாங்க, உன்னை பாதுகாப்பாங்க, உன்னை சரியானபடி நடத்துறதுக்கு ஆலோசனை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க அம்மா ஜெபத்தோடு அந்த பையனை என்ன செய்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவனை ஜெபித்து அவனை என்ன செய்கிறாங்க, அந்த இதில் போவதற்காக அந்த அந்த டாம் ராயை சந்திப்பதற்காக என்ன செய்கிறாங்க, நிறைய சாப்பாடு கொடுத்து விட்டு என்ன செய்கிறாங்க அனுப்பி வைக்கிறாங்க. அவன் அப்படி நடந்து அப்படி போயிட்டே இருக்கிறான், ஒரு இது மாதிரி வருது, பாலம் மாதிரி வருது, அதில் அப்படி நடந்து போயிட்டே இருக்கிறான். நடந்து போயிட்டு மெதுவாக பார்த்து பார்த்து கவனமாக பார்த்து பார்த்து ஒரு மதில் சுவர் வருது, இடையில பாலம் கடந்து ஒரு மதில் சுவர் வருது. அந்த மதில் சோறு வரும்போதும் அவன் என்ன செய்யறான், அதில் அப்படியே மெதுவாக மெதுவாக நடந்து போயிட்டே இருக்கிறான். போயிட்டே இருக்கிறபோது அந்த சிறு மகனுக்கு தன்னை கண்காணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்யாது தெரியல, அவங்க பக்கத்தில் தான் இருக்காங்கன்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்ய தெரியாது. அந்த சூழ்நிலையில் அந்த சின்ன பையன் அவன் என்ன பண்ணுனான், அப்படி மெதுவாக மெதுவாக நடந்து பக்கத்தில் வந்துட்டான், டாம் ராய் குகை பக்கத்தில் என்ன செய்யான் வந்துட்டான். வந்துட்டு இருக்கும்போது இந்த கிளவர் கூட்டத்தை என்ன செய்கிறாங்க, ஓடி போய் அவனை பாய்ந்து என்ன செய்யிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அவனை தர 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 தரஞ்சு இழுத்துட்டு, என்னை விடுங்க விடுங்க, என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லி அந்த பையன் என்ன செய்கிறான், கதறான். கதறது கூட அவங்க காதில் கேட்காதபடி அவனை கர கர தர தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த கொண்டு அவன் அவன் முன்னாடி என்ன செய்கிறாங்க, நிறுத்துகிறாங்க. கிளவர் கூட்டத்தார் பிடிச்சிட்டாங்க, பிடிச்சி அந்த கிளவருக்கு முன்னாடி என்ன செய்றாங்க, நிறுத்துறாங்க. நிறுத்திட்டு அவன்கிட்ட சொல்கிறாங்க, அந்த கிழவனை நீ எனக்கு காட்டி கொடு அப்படின்னு சொல்லி அந்த சிறு பையனை என்ன செய்றாங்க, அடிக்கிறாங்க. அடித்த உடனே அவன் என்ன சொல்கிறான், இங்கே நீ அடித்தாலும் என்னை கொன்று போட்டாலும் நான் அவரை என்ன செய்ய மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ மறுபடியுமாக அவங்க சொல்கிறாங்க, அவனை பிடிச்சி மறுபடியும் இழுத்துட்டு வந்து சொல்கிறாங்க, நீ உண்மையை சொல்லிட்டா நான் உன்னை அந்த கிழவன் எங்கே இருக்கிறான்னு நீ சொல்லிட்டியன்னா நான் உன்ன என்ன செய்வேன், விட்டு விடுவோம், உன்னே விட்டு விடுவோம், அதனால் நீ தயவு செய்து நீ அவன் எங்கே இருக்கான்னு நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவன் சொல்கிறான், நான் சொல்லவே மாட்டேன், நீங்கள் எவ்வளோதான் சொன்னாலும் என்னை அடித்தாலும் என்னை மிதித்தாலும் நான் தாம்பராய் இருக்கிற இடத்த என்ன செய்ய மாட்டேன், சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுபடியுமாக ஆணித்தரமாக அந்த தம்பி சொல்கிறான். அவங்ககிட்ட இருக்கிற சாப்பாடை என்ன செய்கிறாங்க, பிடுங்கி தூரத்துக்கு என்ன செய்கிறாங்க, வீசிட்டாங்க. இந்த தம்பி மறுபடியும் உறுதியாக இருக்கிற பார்த்து ஜேமி ரொம்ப உறுதியாக ஸ்ட்ராங்காக இருக்கான். உடனே அவனை அந்த கிளவர் என்ன பண்ணுறாரு, பிடிச்சி இழுத்துட்டு போய் ஒரு பள்ளத்தாக்க காட்டுறாரு. அந்த பள்ளத்தாக்கு அதிகமாக அந்த கல்லால் நிரப்பப்பட்டதாக மேடும் பள்ளமாக இருக்குது, அதில் கொண்டு காமிச்சிட்டு அவங்க சொல்கிறாங்க, நீ இப்போவாது சொல்லு, நான் உங்கள்கிட்ட அப்போதே நான் என்ன செய்தோம், மெதுவாக தான் உன்கிட்ட கேட்டோம், இப்போ நீ ஒழுங்காக சொல்லிடு, அந்த கிழமை எங்கே இருக்கான்னு சொல்லிடு, இல்லைன்னா இந்த பள்ளத்தில் உன்னை இந்த பள்ளத்தாக்கில் உன்னை என்ன செய்வேன் போட்டுருவோன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அப்படி அவனை விழுற மாதிரி தூக்கி காமிச்சிட்டு மறுபடியும் என்ன செய்கிறாங்க, பயங்காட்டி மறுபடியும் கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வரும்போது அவன் சொல்கிறான், உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகள் இருப்பாங்களா, என்னையே போல் உங்கள் வீட்லேயும் பசங்க இருப்பாங்களா, ஏன் என்னை இவ்வளவு துன்பப்படுத்துகிறீங்க, உங்களுக்கு இறக்க குணமே இல்லையா, உங்களுக்கு மனது உருக்கமே இல்லையா, நீங்கள் இறங்குங்க, ஒரு இறக்க குணம் உங்களுக்கு வேணும், நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்கள் எதற்காக ஏன் என்னை இவ்வளோ துன்பப்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு
மறுபடியும் அந்த தம்பி சொல்கிறான், மறுபடியும் அவங்க என்ன சொல்கிறாங்க, பாரு உன்னை நான் என்ன செய்ய, நீ உண்மையை சொல்லு, அந்த டாம் ரா எங்கே இருக்கிறான்னு சொல்லி சொல்லு, நீ சொல்லிச்சின்னா உன்னை நாங்கள் விட்டுருவோம், இந்த குளிக்கில் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், போட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி மறுபடியும்மாங்க, அந்த சிறு பையன்தான் எவ்வளோ உறுதியாக இருக்கான்னு பாருங்களேன். நம்ம பிள்ளைகள் இல்லைண்ணா, நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு சின்ன பிள்ளைகள் நமக்கு இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தால் நம்ம என்ன செய்வோம், காட்டி கொடுத்துக்குவோம். இவர் யூதாசை போல் நம்ம என்ன செய்வோம், காட்டி கொடுப்போம். சின்ன பையன்தான் ஆனால் என்ன செய்கிறான், காட்டி கொடுக்கலை, நான் மறித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி, நான் இயேசுவுக்காக என் வாழ்நாளெல்லாம் இயேசுவுக்காக நான் தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன இருதயத்தில் அந்த அழுத்தம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. இயேசுவின் மேலே ஒரு மனதுருக்கம், ஒரு இறக்கம், இயேசப்பா எனக்கு போதும், என் வாழ்நாள் முழுவதும் நான் அவருக்காக வாழுவேன், அவருக்காக மறிப்பேன், ஏன்னா எனக்காக மறித்த இயேசு கிறிஸ்து, எனக்காக ஜீவனை விட்டவர் அவர் தான், நான் அவருக்காக நான் எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவன் என்ன செய்தான், உறுதியாக இருந்தான். ஒன்று அவங்க இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது அவன் நேராக வானத்தை நோக்கி பார்க்குறான். வானத்தை நோக்கி பார்க்கும்போது அவனுக்கு அந்த வானத்தை நோக்கி பார்க்கும்போது யாருடைய சம்பவம் நினைவுக்கு வருதுன்னா, ஸ்தேவானுடைய சம்பவம் நினைவுக்கு வருது. அவன் சொல்கிறான்ல, பிதாவை என்னை ஏற்றுக்கொள்ளும், அவங்க கல்லறிகிறாங்க ஸ்தேவான் மேலே, அப்போ பிதாவை என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னது போல் இப்போ அந்த சகோதரன் இந்த சின்ன சின்ன மகன் என்ன சொல்கிறான், அந்த காட்சி அவனுக்கு அந்த வானத்தில் அவனுக்கு காட்சி அப்படியே இப்படி அண்ணாந்து பார்க்கும்போது அவனுக்கு அந்த காட்சி அவனுக்குள்ள என்ன செய்யுது, அப்படியே தெளிவாக தருது. உடனே அவன் என்ன சொல்கிறான், அந்த கிளவரை பார்த்து சொல்கிறான், நான் என்ன செய்ய மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன், நான் செத்தாலும் சாவேனே தவிர நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த அவரை நான் என்ன செய்ய மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொன்னான்னா, பிதாவே நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்களாம், அந்த சின்ன பையனை என்ன செய்தாங்களாம், அந்த குழிக்குள்ள அந்த பள்ளத்தாக்கில் என்ன செய்தாங்களாம், தள்ளுனாங்களாம். அதில் ஓநாய்கள் உண்டு, எல்லா நரிகளும் உண்டு. அந்த சின்ன பையன் அந்த குழிக்கில் விழுறதுக்குள்ளே அப்படி ஆத்மா எங்கே போயிடுச்சான், பரலோகத்துக்கு. ஏசப்பாட்டை என்ன செய்யிச்சான், பரலோகத்தில் போய் சந்தோஷமாக என்ன செய்யிச்சான், அந்த ஆத்மா அங்கே போய் சேர்ந்துச்சான். அந்த சரீரம்னா இங்கே செத்து போயிச்சே தவிர, ஆனால் அவனுடைய ஆத்மா நித்திய ஜீவ வாழ்க்கைக்குள்ளே என்ன செய்தான், புகுந்துச்சான். இங்கே பெற்றோர் வந்து என்ன செய்யுங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே உடன்படிக்கைக்காரர் வந்து என்ன செய்யுங்க, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் கூட்டத்தார், ரெண்டு பேரும் அந்த பையன் வருவானா, அங்கேருந்து உள்ளே சாப்பாடு எனக்கு இன்னும் வரலையேன்னு சொல்லி அந்த டாம்ராய் என்ன செய்கிறாரு, காத்துக்கொண்டே இருக்கிறாரு. இங்கே அவனுடைய தாய் வந்து நம்ம போன பையன் பத்திரமாக திரும்பி வரணுமே சொல்லி என்ன செய்கிறாங்க, ஏக்கத்தோடு வாஞ்சோடு வாசல் என்ன செய்கிறாங்க, காத்துக்கொண்டே இருக்கிறாங்க. நேரமாக ஆக அந்த டாம்ராய் கூட்டத்துக்கு போய் என்ன செய்யல, சாப்பாடு போய் சேரலை. அப்போ தான் அவங்க யோசிக்கிறாங்க, இவன் எங்கள் யார் கூட்டத்தில் ஆகப்பட்டிருப்பான், நம்ம அந்த கிளவர் கையில் என்ன செய்யிட்டான், மாட்டிக்கிட்டான், அந்த துன்மார்க்கர் கூட்டத்தில் மாட்டிட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க. அப்போ இனிமே அவன் என்ன செய்திருப்பான், ரத்த சாட்சியாக மறித்திருப்பாங்க, மறித்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்தாங்க, அவங்க என்ன செய்தாங்க, நினைத்து கொண்டாங்க. ஆனால் ஆண்டருக்கு நன்றி சொல்லி என்ன செய்தாங்க, அமைதியாக அந்த ஆத்துமாக்க என்ன செய்தாங்க, ஆண்டர் எல்லோரும் துதித்து என்ன செய்தாங்க, ஜெபித்தாங்க. இங்கே தாய் வந்து என்ன செய்கிறாங்க, மகன் வருகை எதிர் நோக்கி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்தாங்க, அவங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போகும் வெளியில் வரவும் அப்படியும் மகன் வரவே அவ்வளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே இங்கேயும் நடந்து கொண்டே இருக்கிறாங்க, ஜேமி எப்போ வருவான், ஜேமி எப்போ வருவான் அப்படி சொல்லி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இரவு முழுவதும் காத்து கொண்டிருந்தாங்க, மகன் என்ன செய்யலை, வரலை. அதுக்கப்புறம் தான் அவங்க யோசித்தாங்க, நம்ம பையன் எங்கே போயிட்டான், பரலோகத்துக்கு போயிட்டான், ஏசப்பாட்டை போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய மனப்பாறை இருந்தாலும் என் பிள்ளை இயேசுக்காக என்ன செய்தான், மறித்தான். அந்த நிச்சயத்துக்குள்ள, அந்த சந்தோஷத்துக்குள்ள அவங்க என்ன செய்தாங்களாம், பிரவேசித்தாங்களாம். இன்றைக்கி இந்த கதையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில் நம்ம நம்முடைய பிள்ளையில நம்ம எப்படி வளர்த்துருக்குறோம், ஆண்டுடைய வருகைக்காக இல்லைன்னா ஒரு ரத்த சாட்சியை மறிக்க ஆயத்தமாக இருந்தாலும் நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா, பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகிறோமா, இந்த நாட்டில் நம்ம தீர்மானம் எடுப்போம். இன்னும் எத்தனையோ ரத்த சாட்சிகள் இயேசுவுக்காக மறித்தாங்க, உலகத்துக்காக அல்ல, இயேசு நமக்காக மறித்தார், நம்முடைய பாவங்களுக்காக, நம்மை மீட்பதற்காக, நம்மை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக தான் ஆண்டவர் நமக்காக என்ன செய்தாங்க, ரத்த செஞ்சினாங்க. அதே போல் இன்றைக்கு நம்ம நம்முடைய நமக்காக மறித்த இயேசுவுக்காக
நம்ம என்ன செய்திருக்கிறோம் சிந்திச்சு பார்ப்போமா. ஜேமி டக்ல சின்ன பிள்ளை தான், ஆனால் இன்றைக்கு நான் ஆண்டவருக்காக மறித்தேன், அதுக்கு ஆயத்தமாக இருந்தான், மறிக்க ஆயத்தமாக இருந்தான், அதே போல் தைரியமாக இருந்தான். அது சோர்ந்து போகல, பக்கத்தில் எல்லோரும் ஒரு பள்ளத்தக்க காமிச்சிட்டு இதில் உன்னை தள்ளுவேன் சொல்லி சொன்னாலும் அவன் என்ன செய்யல, தைரியமாக இருந்தான். அதற்காக கோழையாக மாறி அவன் என்ன செய்யல, மறுதளிக்கலை, ஒரு யூதாசை போல மறுதளிக்கலை. நம்ம இவன் பேதுரு மறுதளிச்சான்ல, சாரி பேதுரு மறுதளிச்சான், யூதாஸ் இரத்த சாட்சியை மறித்தான், ஆனால் பேதுரு மறுதளிச்சான். அந்த இயேசுவை எனக்கு தெரியாது நான் அறியேன்னு சொல்லி மறுதளிச்சான். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை இப்படி கதைகளை சொல்லி சொல்லி நம்ம ஊட்டி வளர்ப்போமா? ஒரு ஆண்டு வருகின்ற அதிசீக்கிரம் நெருக்கங்கள் உபத்திரங்கள் வந்தாலும் அந்த சூழ்நிலையில் நான் இயேசுவுக்காக நான் தைரியமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளையில ஆண்டுடைய வசனங்களை வார்த்தைகளை சொல்லி சொல்லி நம்ம ஊட்டி வளர்ப்போம். அப்படி நம்ம தீர்மானம் எடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துறேன். தகப்பன் ஆண்டவரே, இந்த நாட்களில் ஒரு இரத்த சாட்சியின் அருமையான ஒரு சிறு பையனை எங்கள் முன்பாக நீர் வைத்திருக்கிறீர் ராஜா, ஜேமி டக்லஸ். அநேக வருடங்களுக்கு முன்பாக இது நடந்தாலும், இது உண்மையாக நடந்தாலும், எங்களுக்குன்னு சொல்லி ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காக, நாங்களும் ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்பதற்காக, ஒரு சிறு பையன் இயேசுவுக்காக வைராக்கியமாக நின்றான். இன்றைக்கு நாம் ஒரு சின்ன கஷ்டம் வந்தாலும் ஆண்டவரை மறுதளிக்கிறோமே, ஒரு பேதுருவை போல மறுதளிக்கிறவங்க நம்ம இருக்கிறோமா? யாராவது நம்மளை மறுதளிக்க சொன்னால் அந்த கூட்டத்தோடு நம்ம சேர்ந்துடுறோமா? எத்தனை கேள்விப்படுகிறோம், கஷ்டங்கள் கொடுப்பாங்க, அந்த கஷ்டத்தின் மத்தினோம் எத்தனை பேர் மறுதளிச்சிருக்கிறாங்க, அவங்க கொடுக்குற விபூதியை பூசிக்கொண்டு நம்ம எப்படி நம்ம விலகி போயிருக்கிறோம். ஆனால் அந்த சிறு பையன்தான் எவ்வளோ உறுதியாக இருக்கிறான் பாருங்கள், அந்த வைராக்கியம். ஏசப்பா எனக்கு வேணும்ப்பா, என் பிள்ளைகளுக்கு வேணுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போமா? அந்த வைராக்கியத்தோடு இன்ப ஆண்டோடு வருகை அதே சீக்கிரம், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் நாங்கள் இதில் நாங்கள் தைரியமாக வைராக்கியமாக நிற்போம் சொல்லி தீர்மானம் எடுப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம்யா. ஒரு ஜேமி டக்லஸ் எங்கள் முன்பாக நீர் வைத்திருக்கிறீரப்பா, அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உமக்காக வைராக்கியம் இருந்தது போல், உமக்காக சாதித்தது போல, உமக்காக இரத்த சாட்சியை மறித்தது போல, நாங்களும் இந்த நாட்களில் உமக்காக நாங்கள் வாழ்வதற்கு நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் ராஜா. ஆசீர்வதி வண்ணத்தை இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.